ஓம் கணபதியே நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். எஸ் தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் நட்சத்திர ரகசியம். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம். அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயகப் பெருமானை விரும்பி வணங்குவார்கள். பரணியில் பிறந்தவர்கள் தரணி ஆழ்வார்கள். இது பொதுவான கருத்து இல்லை, அதாவது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு அமைப்பு கட்டாயமாக வரும். அதே மாதிரி வந்து கிருத்திகை நட்சத்திரக்காரர் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டால் ரொம்ப ஒரு நல்ல பலம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து ஷேர் மார்க்கெட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் தொழில் எந்த தொழில் தொட்டாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ஜாதக ரீதியில் வந்து பத்தாம் இடம் இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரருக்கு நல்ல யோகம் உண்டு. மிருசிஷ நட்சத்திரக்காரரை வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டாங்கன்னா ராசி, ஏதாவது கைக்குட்டையாவது கையில் வச்சுருக்கணும், ஒயிட் ட்ரெஸ்ஸே போடணுங்கிற அவசியம் இல்லை. கைக்குட்டையாவது கையில் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், மிருசிஷ நட்சத்திரத்துக்காரருக்கு மட்டும். அதே போலவே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நகைச்சுவை உணர்வோடு இருப்பாங்க, எப்பவுமே நல்ல நகைச்சுவையாக பேசுவாங்க. அதே மாதிரி வந்து இது கலந்து தான் சொல்ல முடியும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த பலர் கை கடிகாரம் கட்ட மாட்டாங்க, கடிகாரமே கட்ட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் இடக்கையிலேயே எழுதுவாங்க, வலது கை அதிகமாக யூஸ் பண்ணி எழுத மாட்டாங்க, அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பூர நட்சத்திரத்தில் இருந்தவங்க அடிக்கடி தலையில் கை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி. அந்த மாதிரி சதய நட்சத்திரக்காரருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன தோல்வி அதி வந்து நீங்கும். அதே மாதிரி வந்து அஸ்த நட்சத்திரக்காரரு ஸ்டார் ஹோட்டல் கட்டுவாங்க, ஸ்டார் ஹோட்டல் வந்து அதிகமாக கட்டுவாங்க அஸ்த நட்சத்திரக்காரர். அதே மாதிரி வந்து கதாசிரியராகவும் இருப்பாங்க, பத்திரிகை ஆசிரியராகவும் இருப்பாங்க. ஒரு தாழ்மையான விண்ணப்பம், எனக்கு பேச்சும்போது சின்ன சின்ன குளறுபடி வரும், இன்னும் அதற்கு மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறேன், இருந்தாலும் சரியாகிவிடும். அதனால் எனது ஆர்வலர்கள் மற்றும் அனைவரும் கொஞ்சம் மனதில் ஏதாவது வைத்து கொள்ளாதீர்கள், நான் உண்மையை சொல்லிவிடுகிறேன். பூராட நட்சத்திரத்தில் பிறந்து அவங்க கட்டிடக்கலையில் வந்து நிபுணர், அவருக்கு அந்த கட்டிடக்கலையில் வந்து நல்லா இது பண்ணுவாங்க. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா அவங்க சிறு வயசு முதலே வந்து ஒரு ஆன்மீகம் போக்குவரத்து இந்த மாதிரி இதில் நல்லா வருவாங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப அறிவு ஜாஸ்தி, ஆனால் அவங்களுடைய பலத்தை பற்றி அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா மூல நட்சத்திரக்கார் எதையும் யோசித்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலம் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர் நிறைய சேவை பண்ணுவாங்க, தான தர்மம் பண்ணுவாங்க, ஒரு டொனேஷன் போய் கேட்டால் நல்லா கொடுப்பாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரத்த தானம் பண்ணுறக்கு அஞ்ச மாட்டாங்க, ரத்த தானம் கட்டாயமாக செய்வாங்க. ஒரு பெண் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்துட்டால் அவங்க வந்து படிப்பில் வந்து கொடி கட்டி பறப்பாங்க, நல்ல டிப்ளமோ நல்ல படிப்பு இந்த மாதிரி எல்லாம் அதிகமாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மங்கையர் பரதநாட்டியில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து சகலகல வல்லவர்கள், அவங்க எந்த காரியத்திலையும் ஜெயிச்சு வந்துடுவாங்க. உத்திர நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தார்னா அவர் தாடி வச்சுக்கிட்டே இருப்பார். எல்லாருமே அப்படி வைக்கிறாங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது, தாடி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கன்னிராசிக்காரருக்கு கற்பனை அதிகம், துளாராசிக்காரருக்கு வந்து எல்லா கலைகளிலும் புகழ் பெற்று விடுவார்கள் ஏதோ ஒரு வகையில். விருச்சிக ராசிக்காரரு கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும், ஆனால் மன்னிப்பெல்லாம் கொடுத்துருவாங்க, சண்டை பிடிச்சாலும்
மன்னிப்பு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதுக்காக வந்து இந்த நட்சத்திர ரீதியில் பிறந்தால் மட்டும் இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பவராக இருக்கும். சரி, எக்ஸ்போர்ட் தொழில். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் தொழில் அப்படின்னா வெளிநாட்டுக்கு துணி வந்து ஏற்றுமதி பண்ணுறது செய்கிறத பிடிக்கிறது. ஜனன கால ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல வந்து சுக்கர பகவான் சனி பகவான் இருக்க, 10ஆம் அதிபதி வந்து சந்திரன் நவாம்சம் பெற்றிருக்க வேணும். ஜாதகத்தில் புத பகவான் அனுகூலமான ஸ்தானத்தில் சஞ்சரிக்கணும். அந்த தொழில் செஞ்சு நல்லா விருத்தி கிடைக்கும். 10ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்க, 10ஆம் இடத்த அதிபதி சந்திர பகவான் நவாம்சம் பெற்று சந்திரனும் சுக்கரனும் லக்னத்தில் சஞ்சரிக்கும் அமைப்புடையவர் எக்ஸ்போர்ட் தொழிலில் வந்து ரொம்ப இதாக பண்ணுவாங்க. 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் கூடி 10ஆம் இடத்தவர் அஞ்சில் நின்றாலும் அந்நிய நாட்டு வணிகம் செய்தல் ஆக்கம் தரும். அதே மாதிரி வந்து கிரகங்களினுடைய பார்வை எப்படி, ஒரு சின்ன கருத்து. ரிஷபம் துலா மகரம் ஆகிய ராசிகளுக்கோ லக்னங்களுக்கோ குருபார்வை அவ்வளோ விசேஷமாகாது. மிதுனம் கன்னி கும்பம் ஆகியவற்றுக்கு குருபார்வை சுபமானதாக ஆகாது. விருச்சிகம் தனுசு மீனம் மேஷம் கடகம் சிம்மம் ஆகியவற்றுக்கு குருபார்வை மிகவும் விசேஷமானதாகும். இது வந்து ராசிக்கும் எடுத்துக்கலாம், லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம். மேஷராசி, ரிஷபராசி, கடகராசி, சிம்மராசி, கன்னிராசி, விருச்சிகராசி, தனுசு ராசி ஆகிய ராசி லக்னத்துக்கு சனிபார்வை கொஞ்சம் அவ்வளோ சிலாகியம் அல்ல. மிதுன ராசி, துளாராசி, மகராசி, கும்பராசி ஆகிய லக்னங்களுக்கு சனியினுடைய பார்வை நலம் தரும். மிதுன ராசி, கன்னிராசி, மகர ராசி, துளாராசி ஆகிய ராசிகளுக்கு செவ்வாயின் பார்வை சுவப்படாது. மேஷராசி, ரிஷபராசி, சிம்மராசி, விருச்சிகராசி, கும்பராசி ஆகிய ராசிகளுக்கு செவ்வாயின் பார்வை சுமாரானது. கடகராசி, தனுசு ராசி, மீனராசி ஆகிய ராசி லக்னங்களுக்கு செவ்வாயினுடைய பார்வை மிக நலம் தரும். கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கோ கடகராசியில் பிறந்தவங்களுக்கோ செவ்வாய் அதிலிருந்ததோ செவ்வாய் பார்த்ததோவோ மிகப்பெரிய யோகம். நானே பார்த்துருக்கிறேன், ஒரு அமைச்சராகி இருக்கிறார். செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சந்தான், ராகு பகவான் கூட்டிருக்கிறாரு, அவர் வந்து அமைச்சராக இருக்கிறார். நான் அதெல்லாம் நான் குறிப்பிட மாட்டேன். மேஷராசி, விருச்சிக ராசி, கடகராசி, தனுசு ராசி, மீனராசி ஆகிய ராசிகளுக்கு புதன் பார்வை அவ்வளவு நலமல்ல. சிம்மராசி, கன்னிராசி, துளாராசி, மகர ராசி, கும்பராசி ஆகிய ராசி லக்னத்துக்கு புத பகவானுடைய பார்வை மிக நன்மை. மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கன்னிராசி, துளாராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, கும்பராசி சுக்கரன் பார்வை நல்லது. அது லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி. கடகராசி, சிம்மராசி, தனுசு ராசி, மீன ராசி ஆகிய ராசி லக்னத்துக்கு வந்து சுக்கரனின் பார்வை சுபமானதாக எடுத்துக்க முடியாது. சந்திர பகவானுடைய ராசி 12 ராசி 12 லக்னத்துக்குமே அது நன்மை செய்யும். சூரிய பகவான், ராகு பகவான், கேது பகவான் ஆகிய இவர்களின் பார்வை 12 ராசிகளுக்கு கெடுதல் தான் தரும். அதேபோல் குரு பகவான் இருக்கும் இடம் கெடுதல், பார்க்கும் இடம் நல்லது. சனி பகவான் கெடுதல், இருக்குமிடம் நல்லது என்பது ஜோதிட பழமொழியாகும். ஆகவே நீங்கள் அனைவரும் நவதேவர்களின் அருளால் சிறப்புடன் வாழ நவதேவர்களை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.